மக்களே வணக்கம். எத்தனையோ பாரம்பரியமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் அற்புதமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்தில் பல விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதில் ஒன்று தான் வாழை இலையில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றது. வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் கிடைக்காத ஒன்று. ஒரு சில வீடுகளில், ஒரு சில திருமண நிகழ்வுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் சாப்பாடு போடுவாங்க. அதுவும் சில திருமண விழாக்களில் பிளாஸ்டிக் இலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டுருவாங்க. வாழை இலையை ஒதுக்கி வச்சிடறோம். வாழை இலை சில பேருக்கு கிடைக்கவே மாட்டிருக்கு. வாழை இலையில் இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள், அதில் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய அதிசய தன்மைகளை குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தினமும் நம்ம வாழை இலையில் சாப்பிட்றதால இளநரை வராமல் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் தலைமுடி கருப்பாக இருக்கும். வாழை இலை ஒரு கிருமி நாசினியாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது. உணவில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை அழிக்கும் தன்மை கொண்டது. தீக்காயம் பட்டவரை வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் கடத்தியிருப்பாங்க முதலுதவி செய்யும் போது. அதை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வாழை இலை வந்து பார்த்திங்கன்னா படுக்கையாகவும், வாழைத்தண்டு சாறு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கிழங்குடைய சாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு நச்சு முறிப்பான்களாக வந்து செயல்படுகிறது. இன்றைக்கும் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடிச்சிட்டா முதன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாழைச்சாரை வந்து பருக சொல்லுவாங்க. அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா முதலுதவியாக அந்த விஷயத்தை வந்து முழிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழச்சாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண பந்தலிலும் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம், இடிகாட்டு பாடையிலும் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம், மக்கள் கூடக்கூடிய எந்த திருவிழா கூட்டங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் என்று எங்கெங்கே வந்து பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தை வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அலங்கார பொருளாக இல்லை, திருமண பந்தல்களிலோ அல்லது ஏதாவது ஒரு விழாக்களிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து நடந்துட்டால் முதலுதவிக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லா பாகங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து முதலுதவி செய்வாங்க. அந்தளவுக்கு வந்து எல்லாம் ஆரோக்கியமானது, அதிசய குணங்கள் நிறைந்தது. வாழை இலையை பயன்படுத்தி சாப்பிடுவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வருவதே கிடையாது. இதை நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாழை இலையில் தொடர்ந்து உணவு உட்கொண்டு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா தோல் பளபளப்பாகும், உடல் நலம் பெறும். உடல் வந்து பார்த்திங்கன்னா மந்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாகிடும். வலிமை குறைவாக உடல் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வலிமைகளை வந்து கூட்டித்தரும். இழைப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இழைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக போயிடும். இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் நீங்கள் சாப்பிட்றதால நீங்கள் போயிடும். அழல்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தம். அந்த பித்தமும் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் நீங்கள் சாப்பிடும் போது சரியாக போயிடும். வாழை இலையினுடைய மேல் இருக்கக்கூடிய பச்சைத்தன்மையை குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. இந்த குளோரோஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா உணவை எளிதில் ஜீரணமடைய செய்வதோடு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றும் தன்மை கொண்டது. வாழை இலையில் திறந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன்கு வந்து பசியை தூண்டும். வாழை இலையில் உண்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நோயின்றி நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவியலில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் வாழை மரத்துட இலையில் சாப்பிட்றதால உங்களுக்கு என்னென்ன அதிசய நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.